ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூகுள் எடுத்துருக்கு இல்லையா, அதை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். இது சின்ன பசங்களுக்குலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூகுள் எடுத்து குரோமில் தான் ஒர்க் ஆகும், வேறு எதுலேயும் ஒர்க் ஆகாது. இந்த எட்ஜ், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் இதெல்லாம் ஒர்க் ஆகாது. டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் எடுத்து குரோமில் போட்டு சர்ச் பண்ணோடனே கூகுள் எடுத்துன்னு இந்த ஸ்க்ரீன் வந்துடும். இதில் கூகுள் எடுத்து கிளிக் பண்ணோடனே இதுதான் ஹோம் பேஜில் வரும். இது இந்த யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய பூமி உருண்டை இருக்கு இல்லையா, அதனுடைய அப்படி ஷேப் தெரியும். இந்த நம்ம லெஃப்ட்டு கிளிக் இப்படி ட்ராக் பண்ணி இப்படி டர்ன் பண்ணாக்கா லெஃப்ட் அப்படியே ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி ரைட்டு மேலேருந்து கீழே பண்ணோன்னா கூட அப்படியே பாட்டமில் இருக்கிறது எல்லாமே தெரியும். யூனிவர்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபுல்லாகவே இருக்கும். இது ஃபுல்லாக நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த நம்ம லொக்கேஷனே எதுன்னு தெரிலனா கூட நீங்கள் மேப்பில் எப்படி பார்ப்போமோ அப்படி பார்த்து இது பண்ணலாம். நம்ம இப்போது பூமியோட ஆல்மோஸ்ட் அடுத்த பாகத்துக்கே வந்துட்டோம். இதில் இந்த சைடு ஓகே, இதெல்லாம் அமெரிக்கா அந்த சைடு, கனடா அந்த சைடு வரும். இது நீங்கள் இங்கே கீழேயும் இதெல்லாம் பார்க்கலாம். அந்த பூமியோடைய உருண்டை வந்துட்டு எந்த வியூவில் நம்ம இருக்கோன்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்க்கலாம் அது. ஓகே, இதில் வந்து நம்ம இந்தியா, முதல்ல இந்தியாவில் இருக்க ஏதாவது ஒரு பிளேஸை பார்ப்போம். எந்த பிளேஸ் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். எந்த பிளேஸை பற்றி நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ போகிறதுக்கு முன்னாடி அதை நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் அண்டார்டிகா, அது ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம். இதில் வந்துட்டு இல்லைன்னா சர்ச் பண்ணால் கூட பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு இதில் அப்படியே மேப்பை பார்க்க முடியுதான்னு பார்ப்போம், இல்லைன்னா டைரெக்டாக நம்ம சர்ச் கூட பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணி எல்லா இடத்தையும் பார்க்கலாம். சர்ச் வேணாலும் இங்கே வெப்சைட்லேருந்து பண்ணலாம். ஓகே, நம்ம சர்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு தாஜ்மஹல் நான் சர்ச் பண்ணுறது பண்ணுறேன். ஒரு நிமிஷங்க. ஓகே, இது வந்துட்டு அப்படியே டைரெக்டாக அப்படியே எடுத்துன்னு போவோம் இந்தியாவுக்கு. இந்த ரைட் சைடில் தெரியுது இல்லையா, இதில் நம்ம டைரெக்டாக அந்த தாஜ்மஹல் பிளேஸ் இருக்கிறது டைரெக்டாக அங்கேயே நம்ம கிளிக் பண்ணோன்னா அதுலேயே அப்படி பார்க்கலாம். இது இப்போது கரெக்டாக தாஜ்மஹல்கிட்ட வந்துச்சு. இதில் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரீட் வியூ கிளிக் பண்ணோன்னே ப்ளூ லைன்ஸ் வந்துச்சு பாருங்கள். அந்த சிம்பிள் நம்ம கிளிக் பண்ணோம் இல்லையா, அதுதான் ஸ்ட்ரீட் வியூ. இதில் டபுள் கிளிக் பண்ணோன்னே அந்த பிளேஸ் செலக்ட் பண்ணிக்கும். அப்புறம் சிங்கிள் கிளிக் பண்ணாக்கா அந்த பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம வந்துட்டு தாஜ்மஹலுக்குள்ளே வந்துட்டோம். இந்த ஆரோஸ் இருக்கு இல்லையா, இதில் இதை கிளிக் பண்ணால் வெளில வந்துடும், கொஞ்சம் வெளில வரும் பார்த்தீங்களா. இன்னும் கிளிக் பண்ணி கொஞ்சம் வெளில வந்துடுவோம். ஆல்மோஸ்ட் இங்கே வந்துட்டோம். இதுலேயும் கொஞ்சம் வெளில வருவோம். இப்போ நம்ம வந்துட்டு மேலே பார்க்கணுன்னா அப்படி கிளிக் பண்ணி கீழே ட்ராக் பண்ண வேண்டியதான். லெஃப்ட் கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ண வேண்டியது தான். அப்படி லெஃப்ட் சைடு மூவ் பண்ணால் ரைட் சைடு தெரியும், ரைட் சைடு மூவ் பண்ணால் லெஃப்ட் சைடு தெரியும். இதே மாதிரி நம்ம கீழே கூட பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்களே, அந்த ஃபோட்டோஸுடைய கலெக்ஷன் தான் இது. ஒவ்வொரு ஸ்லைடு மாதிரி தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் முன்னாடி போகிறோம், இன்னும் முன்னாடி போகிறோம். இந்த சைடு கொஞ்சம் மூவ் பண்ணி பார்ப்போம். ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்துட்டோம். இந்த சைடு ஒன்று பார்ப்போம், நீங்கள் மேலே கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, இதுதான் தாஜ்மஹாலோடைய என்ட்ரன்ஸில் இருக்கும். அதில் அவ்வளோ பெரிய சுவர் இருக்குது, முன்னாடி இருந்து நம்ம பார்க்குறோம். அப்படி இன்னும் கொஞ்சம் உள்ளே போவோம், லெஃப்ட் சைடு இன்னும் கொஞ்சம் போவோம். இதை ப்ளஸ் பண்ணி பார்ப்போம், அதை ஜூம் இன் பண்ணுறோம். அது ஜூம் அவுட்டுக்கானது. மறுபடியும் லெஃப்ட் சைடு போவோம், இன்னும் கொஞ்சம் உள்ளே போவோம், இன்னும் கொஞ்சம். இன்னும் நம்ம அந்த ஃப்ரண்ட்டு காம்பவுண்ட் வால் மாதிரி, காம்பவுண்ட் வால் கிடையாது இது, ஆக்சுவலாக அந்த தாஜ்மஹாலுடைய மெயின் என்ட்ரன்ஸ்கிட்டே வந்துட்டோம் நம்ம. ஓகே, இங்கே இது உள்ளே. ஓகேவா, உள்ளனாக்கா நம்ம ஸ்டெப்ஸ் உள்ளே ஏறினோடனே தான் மேலே வரும். இது வெளில வந்துடுச்சு, ஒரு நிமிஷம் மறுபடியும் ஜூமிங் பண்ணிக்கிறேன்னா அதுதான் ஸ்ட்ரீட் வியூ. அதை கிளிக் பண்ணோடனே ப்ளூ லைன் மறுபடியும் வந்துடுச்சு. அப்படியே ஒரு இடத்த செலக்ட் பண்ணுறோம், கிளிக் பண்ணோடனே அங்கேருந்து வியூ ஸ்டார்ட் ஆகிடும். ஒரே ஒரு நிமிஷம், ஓகே வியூ ஸ்டார்ட் ஆச்சு. இன்டர்நெட் கனெக்ஷனை பொறுத்து ஃபாஸ்ட் வரும், அவ்வளோதான். இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ராக் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் வரைக்கும் அப்படியே வைக்கலாம். அப்படியே நீங்கள் நின்று பார்க்குற மாதிரி, இதெல்லாம் நின்று பார்க்குறதுக்கான வியூ தான் இது, ஸ்ட்ரீட் வியூன்னு அதனால தான் சொல்கிறேன். அப்படியே ரைட் சைடையும் பாருங்கள், அப்படி
green this side, left side. Okay, top. எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் எந்த லொக்கேஷன் போகணுன்னா கூட அந்த லொக்கேஷன் அந்த லொக்கேஷனுடைய டீட்டெயில் பார்க்குறதுக்கு இப்போ இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தாக்கா இன்னும் கிட்ட வரைக்கும் நம்ம போகலாம். எல்லாமே இந்த மாதிரி உள்ள வரைக்கும் கூட போகலாம். எவ்வளோ இமேஜஸ் இருக்கோ அவ்வளோ வரைக்கும் நம்ம உள்ளே போகலாம். நம்ம வேறு ஒரு வாஷிங்டன் நம்ம இப்போ சர்ச் பண்ணுவோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம தாஜ்மஹால் இந்தியாவில் இருக்குது பார்த்துருக்கோம் மோஸ்ட் ஆஃப் தம். இப்போ வாஷிங்டன் பார்ப்போம். ஸ்பெல்லிங் பற்றிலாம் கவலைப்படாதீங்க, அது நம்ம டைப் பண்ணாலே அது எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக. வாஷிங்டனில் இருக்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸ் உங்களுக்கு தெரியும்னாக்கா அந்த பிளேஸே கூட நீங்கள் போடலாம். இல்லை உங்களுக்கு ஜஸ்ட்டு சிட்டியை மட்டும் பார்க்கணுனாக்கா போட்டோன்னு பார்த்தீங்களா அந்த மேப் அப்படியே ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுது. இப்போ சைடில் காமிக்கிறது இந்த வியூவே வந்துட்டு அங்கேயே நம்ம கிளிக் பண்ணி கூட போகலாம். இல்லை உங்களுக்கு பர்டிகுலராக அந்த இதுக்கு போக வேண்டாம், நம்ம ஜஸ்ட்டு ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் அங்கே ப்ளூ லைன் கிளிக் பண்ணணும். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ ஸ்ட்ரீட் வியூடைய லைன்ஸ் கிளிக் பண்ண முதல்ல வாஷிங்டன் சிட்டியை ஒரு ஓகே இந்த இடத்துல போட்டுருவோம். இது ரோடு மாதிரி தெரியுது, அந்த இடத்துலையே நம்ம போட்டுருவோம். ஸ்ட்ரீட் வியூவில் கிளிக் பண்ணிட்டேன். ப்ளூ லைன்ஸ் பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே ப்ளூ இருக்குது பாருங்கள். ப்ளூ லைன்ஸ் இருக்கிற இடத்துல தான் ஸ்ட்ரீட் வியூ இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே நமக்கு இந்தியாவில் இல்லை இன்டீரியரு நார்த்தோ சவுத்தோ இன்டீரியர்ஸ்லாம் இருக்காது, ஆனால் ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயும் மோஸ்ட்லாம் இருக்கும். இப்படிலாம் இந்தியாவில் வரவே வராது, ஒரு சில இடத்துல தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் இருக்குது, எல்லாம் ப்ளூ லைன் இல்லாத இடமே இல்லாத மாதிரி இருக்குது. நான் இங்கே கிளிக் பண்ணிட்டேன். இது அந்த ரோடு மாதிரி தெரியுது, பிரிட்ஜு மாதிரி தெரியுது. ஓகே பார்த்தீங்களா எப்படி இருக்குது. நம்ம கிளிக் பண்ண கிளிக் பண்ண அதில் நம்ம நடந்து போகிற மாதிரி இல்லை வண்டியில் போகிற மாதிரி தான் அது காமிக்கும். நீங்கள் அப்படி ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ அந்த டைமில் நடந்துக்கு போகிறதுக்கு ஏதோ சிம்பிள் வச்சு இது கூட வச்சுருக்காங்க. அதே மாதிரி இது நீங்கள் முன்னாடி போகலாம், லெஃப்டில் ஆகிட்டு எல்லாமே பார்க்கலாம். நம்ம ஃபாரின் ரோடெலாம் எப்படி இருக்கும், இல்லை அந்த இதெல்லாம் போகாதவங்கள்லாம் நம்ம இதிலே வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிடும். குழந்தைங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லான இது ஒன்று. இங்கே இப்படி நம்ம மூவ் பண்ணி பார்க்கலாம். இந்த சைடு மூவ் பண்ணாக்கா அதெல்லாம் பார்த்திங்களா, இதெல்லாம் இருக்கிற ஆக்சுவல் ஃபோட்டோஸ். இதெல்லாம் இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது போயிருந்த காருங்க, இந்த மார்க்கு எல்லாமே வந்துட்டு ஆக்சுவலாக இருக்கிறது. அந்த இருக்க இந்த காம்பவுண்ட் வால்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ஆக்சுவலாக இருக்கிறது. அதே மாதிரி அங்கே நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அது தெரியுது. நம்ம இன்னும் இந்த சைடு போவோம், இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டில் ரிவர்ஸில் போகிறேன். ஆக்சுவலாக நான் இந்த பில்டிங் கிட்டே போகிறதுக்காக நான் பார்க்குறேன். அப்படியே ஜஸ்ட் கிளிக் பண்ணினே வந்தாக்கா மூவ் பண்ணினே, ஒவ்வொரு கிளிக்கு ஒவ்வொரு மூவ் போயினே இருக்கும். அது அந்த மேல் ஆரோ கிளிக் பண்ணால் முன்னாடி போவோம், பேக் ஆரோ கிளிக் பண்ணால் ரிவர்ஸில் வரும். இந்த பில்டிங்லாம் பார்த்தீங்களா க்ளீனாக இருக்குது. இந்த பில்டிங் கிளிக் பண்ணோன்னா பில்டிங் சைட்லேருந்து திரும்பி இந்த சைடு பார்த்துன்னு இருக்கேன். இப்போலாம் அது எல்லாமே வந்துட்டு அங்கே இருக்க வியூஸ் தான். இதே மாதிரி உங்களுக்கு எந்த இது பிடிக்கணுமோ எந்த இது பார்க்கணுமோ அது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில்ட்ரன்ஸுக்கு எல்லாருக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெரியவங்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் வியூ பார்த்துட்டு போகலாம். இதெல்லாம் நல்ல ஃபாரின் கண்ட்ரிஸில் நல்லா யூஸ் ஆகும், நம்ம இந்தியாவில் வந்துட்டு அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. இதை பார்த்து நீங்களும் நிறைய கற்றுக்கோங்க, நிறைய சர்வ் பண்ணுங்கள், நல்லது நிறைய கற்றுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் என்ன இருக்கோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.